கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்தை இறங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை எடுக்க முடியாது என்று சொன்ன வெள்ளையர்களை வெளியேற்றிய நாடுதான் இது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமில்லை, நேர்மைதான். அந்த ஆயுதம் அவர்கள் கையில் இல்லை. இது போன்ற சர்வாதிகார நாடகங்கள் ஏற்கனவே ஐரோப்பாவில் நடந்திருக்கிறது. அந்த நாடகத்தின் வரி பிசகாமல் ரீமேக் மறுபதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய செய்தி நாளைய சரித்திரம். ஆறாவது பக்கத்தில் வந்தாலும் நாளைய சரித்திரத்தில் அது முகவுரையாகவோ முன்னுரையாகவோ மாறக்கூடிய பலம் உள்ளது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமில்லை, நேர்மைதான். அந்த ஆயுதம் அவர்கள் கையில் இல்லை. அதனால் அதை நீங்களும் பயன்படுத்த வேண்டும், நானும் பயன்படுத்த வேண்டும். இந்த CAB, CAA, whatever it is, அதை அவர்கள் திரும்ப பெற வேண்டும். இல்லை, இந்த சட்டம் போட்டாகிவிட்டது, இதை எடுக்க முடியாது என்று சொன்ன வெள்ளையர்களை வெளியேற்றிய நாடுதான் இது. சட்டங்கள் மக்களுக்கு பயன்படாது என்றால் அவை மாற்றப்பட வேண்டும். பேச்சுக்கு இடமில்லை என்பதனால் தானே கண்ணீர் புகை வீசப்படுகிறது. பேச்சு இருந்திருந்தால் இந்த சட்டமே ஏற்றி இருக்க மாட்டார்கள். மன்னிக்க வேண்டும், I have to speak in English. Because Sanskrit, இந்தியாவில் யாருக்கும் பெருசாக புரியாது. அதனால் I will have to speak in English. சர்வாதிகாரத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் என்னும் பயத்தில் தான் நாம் 19 வருஷத்துக்கு முன்னாடி ஹேராம் எடுத்தேன். அதுக்காகத்தான் இதை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதற்கான அஸ்திவாரம் போட ஆரம்பித்து வெகு நாளாகிவிட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்தை இறங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். விழித்தெழ வேண்டும் இந்தியா, விழித்தெழ வேண்டும் ஊடகங்கள். அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். It is the continuation of the draconian control that they are trying to. And I'd like to say that the man who came here into India said, सारे जहां से अच्छा हिंदुस्तान हमारा, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा. दिस इज नॉट अ गुलसिता एनी मोर. इफ इट इज अ स्वच्छ भारत, इट विल रिमेन अ गुलसिता. But it has become a garbage dump because of their ideology. என்னுடைய வைத்தியர்கள் அனுமதித்தால் வரேன். இப்பவே நான் அனுமதியை மீறித்தான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக பங்கேற்க அதை நான் சொல்லிட்டேன். ஆமா, என்கிட்ட பேசுறேன். அதுதான் சொல்றேன். 800 பேர் உள்ள சாப்பாடு இல்லாம காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது, உணவகங்களை எல்லாம் திறந்த இந்த அரசு அந்த 800 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியலங்கிறது வந்து அவமானம். சார், ADMK சப்போர்ட்டிங் பில், அட்லீஸ்ட் திஸ் ADMK போலீஸ். நோ, தே ஆர் ஒபேயிங் தேர் மாஸ்டர்ஸ். தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் தி பில், தே ஆர் ஒபேயிங் தேர் மாஸ்டர்ஸ்.